பக்திக்லிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் என் அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்திக்லிட்ஸ் நான் அதே சொன்ன மாதிரி தான், எத்தனையோ ஆன்மீகம் மட்டுமல்ல, அமானுஷ்யம் மட்டுமல்ல, ஜோதிடம் மட்டுமல்ல, நலம் பொருட்டு நிறைய நல்ல நல்ல விஷயங்களை இறையர்களாலும் குருவர்களாலும் பேசி வருகின்றேன். அந்த வகையில் பார்க்கும்போது வாழுகின்ற காலத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று இறையருளாலே கைகாட்டி நிற்கின்ற ஒரு நல்ல நிலையை என் தந்தை சிவபெருமானும் என் தாய் பிரத்யங்கரா தேவியினுக்கு அருள். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயலை இறை அருளாகி என் தாய் கர்ணபிசாசனி எனக்கு தந்திருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நிறைய ரகசியமான மந்திர சாஸ்திரங்களை எல்லாம் என்னுடைய முன்னோர்கள் தகுதி பார்த்து தாங்க மந்திரம் கொடுக்கணும். நான்லாம் நிறைய மந்திரங்களையெல்லாம் தகுதி தரம் பார்க்காமல் கண்களை கண்ணீரோடு ஏமாற்றுகின்ற ஒரு போர்வையில் வந்து நான் நெருங்கிலாம் மந்திரம் வாங்கிட்டு போகிறதெல்லாம் நான் சந்தித்திருக்கேன். அதை பற்றியெல்லாம் எனக்கு அவளை இல்லை, வினையும் விதியும் அவர்களை பார்த்து கொள்ளும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது என்னோட நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, நிறைய பேர் என்னை சந்திக்கின்றார்கள், சந்திக்க கலங்கி நிற்கின்றார்கள். கலங்கி நிற்கின்றவர்களாம், சாமி நான் கடன் வாங்கி விட்டேன், கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இளங்கன் வேந்தன் என்பது போல் கடன் என்று சொல்லக்கூடிய அது என்னை மிகவும் வருத்துகின்றது. வாங்கிய கடனை அப்பா வாங்கின கடனை நான் அடைச்சிட்டு இருக்கேன், நான் வாங்கின கடனை நானே அடைக்கலும் சாமி, என் பிள்ளைகளுக்கு அந்த சுமையை தர விரும்பவில்லை. அப்போ அந்த பெண் சொல்கிறாங்க, என் கணவன் வீட்டை விட்டு நகர்ந்தவுடன் கடன் கொடுத்தவர் பேசுகிற வார்த்தைகள் என் வாழ்வையே குலைத்து போட்டுவிடும் சாமி, நிம்மதியை தொலைத்து விட்டோம், சூழ்நிலையின் காரணமாக கடன் வாங்கிவிட்டோம், வாங்கிய கடனை மேலே அசலுக்கு மேலே வட்டியும் செலுத்தி விட்டோம், மிரட்டுகின்றார்கள், உருட்டுகின்றார்கள், என்ன செய்வதென்றே தெரியவில்லை சாமி என்று கலங்கி நிற்பதையெல்லாம் நான் நிறைய சந்திச்சிருக்கேங்க இந்த 40 வருட அனுபவத்தில். அப்பொழுது என் குரு எனக்கு வழங்கிய ஒரு அற்புதமான மந்திரம், ஐயா ஒன்று மட்டும் சொல்கின்றேன், நம்பிக்கை தான் வாழ்க்கை, கண்ணுக்கு தெரியாத மந்திரம், கண்ணுக்கு தெரியாத எதிரிகளையும் நம் முன் நிற்கின்ற எதிரிகளையும் துவம்சம் செய்துவிட வேண்டும். நாம் பிரயோகிக்கிற மந்திரம் நம்ம பக்கம் நியாயம் இருக்கணும், தர்மம் இருக்கணும், சத்தியம் இருக்கணும். அவ்வாறு இருக்குமாயின் அந்த குரு கொடுக்குற மந்திரம் பலனடைக்கும். நான் மந்திரம் வாங்கிட்டோங்கிறதுக்காக அதை தவறான முறையிலேயோ தர்மத்திற்கு எதிராகவோ தேசத்திற்கு எதிராகவோ பயன்படுத்தினால் அந்த மந்திரம் பலனற்று போகும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது கலங்கி நிற்க வாங்கிய கடனை கட்ட முடியாமல் கலங்கி நிற்கின்ற சகோதர சகோதரிகளாகட்டும் எத்தனையோ பேர்களாகட்டும் அணுகி போய்கொண்டிருக்கிறது. சில பேரெல்லாம் கடனை வாங்கிட்டு அந்த ஊரை விட்டையெல்லாம் வேறு இடம் நோக்கி நகர்வதை பார்க்க, ஏன் குடும்பம் குடும்பமாக தற்கொலை செய்து கொள்வதையெல்லாம் பார்க்கின்றோம். கவலைப்பட அதற்காகத்தான் நம்முடைய முன்னோர் ரிஷிகளும் நம்மை காப்பதற்காக ஒரு கவசமாக மந்திரங்களை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் கடன் என்று சொல்லக்கூடிய ருணம் இன்றைக்கும் கும்பகோணத்துக்கு அருகே இருக்கின்ற திருச்சேரை என்ற இடத்துல ருண விமோசன சிவலிங்க பெருமாளே இருக்கின்றார். ருண விமோசனத்துக்கு எத்தனையோ கடவுளுக்கான மந்திரங்கள் இருக்கின்றது, மகா கணபதியுடைய ருண விமோசனம் இருக்கின்றது, ஏன் என் விஷ்ணுமாயினுடைய ருண விமோசன மந்திரம் கூட இருக்கின்றது. விஷ்ணுமாயே தெய்வம் சர்வ காருண்யமூர்த்தியே நமாமி சிரசா நித்தியம் சர்வ ருண பாவை விமோசனம், இந்த மந்திரத்தை சொல்லி எத்தனையோ பேர்களெல்லாம் கடலில் இருந்து நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கின்றார்கள். கடன் என்று சொல்லக்கூடிய இந்த ருணத்தை நரசிம்மருடைய மந்திரத்தின் மூலமாக கூட நம்மை பாதுகாத்துக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு இன்றைக்கி இன்றைய சூழல் காலகட்டத்தில் என்ன செய்கிறதுன்னு பெண்கள் கலங்கி போய் நிற்கிறாங்க. பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் இந்த கடன் மட்டுமல்ல, துன்பம் மட்டுமல்ல, அத்தனை துயரங்களிலிருந்தும் காப்பாற்றுகின்ற ஒரு மந்திரம் சொல்லக்கூடாது அசாமி என்று கேட்டபொழுது வாராகி என்று சொல்லக்கூடிய வாராகி உபாசகரிடம் வாதாடாதே, வாராகி உபாசகரிடம் வம்பு வைத்துக் கொள்ளாதே, வாராகி உபாசகன் வாழ்க்கையில் கண்டிப்பாக வளமும் நலமும் வரும். என்ன அந்த தாய் வாராகியை நிற்கு நீங்கள் நகரும்போது சற்று கவனமாக செல்ல வேண்டும். மற்ற தெய்வங்களை உபாசனை பற்றி விட்டு நீங்கள் நகர்ந்து விடலாம், ஆனால் வாராகி விஷ்ணு மாயா பிரத்யங்கர உபாசனை என்பதெல்லாம் ஏதோனோ தானோ என்றோ சூழ்நிலையின் காரணமாகலாம் வழிபட முடியாது. நம்பிக்கை சரணாகதி நற்றுணை ஆவது நமச்சிவாகமே, அம்மா வாராகி எனக்கு உன்னை விட்டால் யாரும் இல்லைம்மா, கடைசியாக உங்ககிட்ட தான் நான் கையேந்து நிற்கிறேன், என் உடல் மட்டுமல்ல, என் மனம் மட்டுமல்ல, என் ஆத்மாவும் உனக்கு கடன்பட்டுக்கிறது என்று அந்த தாயிடம் சென்று நின்றுதான் பாருங்களே. அந்த வகையில் பார்க்கும்பொழுது கடன் தீர்ப்பதற்கான ஒரு அற்புதமான ரகசியமான வராகி மந்திரம் வாழ்கின்ற கழகத்தை இந்த மந்திரத்தை எனக்கு மட்டுமே அல்லாமல், என் சுயநலத்துக்கு மட்டுமே அல்லாமல், என் நலம் போட்டு அல்லாமல் உலக நலம் போட்டு சொல்ல துணிகின்றேன். சற்று கவனமாக எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நல்ல காலை அல்லது மாலை பெரும்பாலும் வாராகி வழிபாடெல்லாம் இரவு நேரத்தில் இரவு நேரம் பற்று மலைக்கு ஒரு இட அந்த இருக்கின்ற இடத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு ஒரு துணி வஸ்திரமாக போட்டுக்கொண்டு எடுக்க ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கொண்டு மரவள்ளி கிழங்கு அல்லது சர்க்கரை வள்ளி கிழங்கு, சர்க்கரை வள்ளி கிழங்கு உத்தமம், அதில் கொஞ்சம் தேன் விட்டு நன்றாக பிசைந்து அதை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். ஒரு தட்டில் வச்சுட்டு நான் சொல்கிற மந்திரத்தை 21 நாள் 2-1-3 குரு அல்லது 11 நாள் 1-1-2 சந்திரன்
ஆக இந்த மந்திரத்தை மனமுருக ஒருவர் சொல்வீர்களானால் கடன் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை என் தாய் வாராகி அடை தன் பிள்ளை கடன்பட்டு கலங்கி இருப்பதையெல்லாம் என் தாய் பொறுத்து கொள்ள மாட்டாள். வாங்கிய கடனை கொடுக்க வேண்டியது கடமை அல்லவா? வாங்கிய கடனை ஏமாற்றுவது பாவம் அல்லவா? இந்த ஜென்மத்தில் வாங்கிய கடனை கொடுக்க முடியாட்டா அடுத்த ஜென்மத்திலும் அந்த கடன் தொடரும். தயவு செய்து அதனை அடைப்பதற்கான சூழ்நிலை இல்லாத பொழுது அவர்கள் அதிகமான வார்த்தைகளால் நம்மை வாட்டும் பொழுது நம்மை நடுக வைக்கும் பொழுது வாராகிக்கான இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்க வேண்டும். உங்கள் குலதெய்வம் குலதெய்வம் இல்லாமல் இந்த மந்திரமும் ஜபிக்காமல் குலதெய்வத்தையும் குருவையும் தியானித்து மனமுருகி இந்த மந்திரத்தை தயாரிக்க வேண்டும். அதாவது அம்மா அம்மா என்று கண்களை கண்ணீரோடு இந்த மந்திரத்தை 21 நாள் 21 முறை இரவு 10 மணிக்கு ஜபிக்கணும். வாராகி வரம் தரும் வாராகி அம்மா வார்தாலி தேவாம் சர்வ காருண்ய மூர்த்தியே நமாமி மாதா சிரசா நித்தியம் சர்வருண பாவ விமோசனம். இந்த பாவம் இந்த கடன் எதனால் வந்ததுன்னு தெரியலமா? என்னுடைய பாவமாக கூட இருக்கலாம். பல ஜென்மத்தில் செய்த பாவத்தின் விளைவு தான் கடன் சொல்லுவான், ருணம்னு சொல்லுவான். ரணம்னா பொண்ணு ஒரு காயம் மாறிவிடும், ஆனால் ருணம் மாறாது. அந்த ருணத்தை அடைக்கின்ற வல்லமை என் தாய் வாராகிக்க உண்டு. அந்த வகையில் பார்க்கும்பொழுது வரம் தரும் வாராகி அம்மா வார்தாளி தெய்வம் சர்வ காருண்ய மூர்த்தியே நமாமி மாதா சிரசா நித்தியம் சர்வருண பாப விமோசனம் என்று அந்த அன்னை மனமுருக பிரார்த்தனை பண்ணி அந்த தாய்க்கு வைத்திருக்கின்ற அந்த சர்க்கரை வள்ளி கிழங்கை கொஞ்சம் நீங்கள் எடுத்து சாப்பிடணும். அங்கே இருக்கின்றவர்களுக்கு அதை கொடுக்கலாம். அவ்வாறு 11 நாட்கள் 11 முறை இந்த வாராகியினுடைய சர்வ சக்தி வாய்ந்த நம்பிக்கையை எத்தனையோ பேர் காப்பாற்றிருக்கா என் தாய் வாரா. என் தாயே அம்மான்னு சொன்னாலே போதுங்க. இருந்தாலும் அழைக்கின்ற முறை இருக்கின்றல்லவா, அம்மா மாதா லலிதா சகஸ்ரநாமத்தில் 1000 நாமக்கள் என் தாயரை புகழ்ந்தாலும் கூட மாதா என்பதுதானே முதல் நாமம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது மனமுருக இந்த மந்திரத்தை ஒரு பேப்பரில் எழுதிக்கிங்க, குருவை தியானித்து கொள்ளுங்கள். இந்த மந்திரத்தை மனமுருக சொல்லுங்கள். ஒரு பெண் திருமணமாய் வீட்டை விட்டு போகும்போது நல்ல நல்ல செல்வத்தையும் பல தங்கையும் பொண்ணையும் பொருளையும் மட்டும் நீங்கள் கொடுத்து அனுப்பாதீர்கள். நல்ல மந்திரங்களையும் கவசமாக அவர்களுக்கு பாதுகாப்பாக கொடுத்து வைக்க வேண்டும். சொல்ல போனால் அந்த மந்திரத்தினுடைய சிறப்பு இன்னும் இருக்குங்க. சின்ன வயசுலேயே இந்த காலகட்டத்தில் பெண் குழந்தைகள்லாம் வயசுக்கு வந்துடுறாங்க, பாதுகாப்பு இல்லைங்க. 16 வயசு 13 வயசில் ஒரு பெண் வயதுக்கு வந்தால் பாதுகாப்பு தெரியும். சின்ன வயசுலங்க இப்போலாம் பார்த்தா 8 வயசு 9 வயசுலலாம் அந்த குழந்தை அந்த நிலையை அடைந்து விடுகின்ற போது என்ன பாதுகாப்பு? தாய் வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த மந்திரத்தை கடன் தானே, பிள்ளையும் ஒரு கடன் தானே. அதான் சொல்லுவாங்க, பிள்ளையை பெற்றா கண்ணீர், தென்னையை பெற்றா எலடிம்பாங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது வாராகியினுடைய அதி அற்புத ரகசிய மந்திரம் ருணம் என்று சொல்லக்கூடிய கடனை, கடன் என்பது பொருள் மட்டும் இல்லைங்க, பிறவி கடனை கூட நம்ம காப்பாற்றுவாள் வாராகி. வரம் தரும் வாராகி என் தாயே அம்மா வார்தாலி தேவம் சர்வ காருண்ய மூர்த்தியே நமாமி மாதா சிரசா நித்தியம் சர்வருண பாவ விமோசனம் என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்வீர்களானால் கடலில் இருந்து என்ற கடலிலிருந்து என் அன்னை வாராகி என்ற கலங்கரை விளக்கம் உங்களை காப்பாற்றும்.